சாமி ரூம்லாம் போகல, அடுத்து அந்த ரூம் போகிறாங்க. அப்படியே இது மூலிமா மதிப்பு ஜாம்ஸோட ஹவுஸ் டூர் ஒன்று பார்த்துடலாம். இங்கே பாருங்க, இங்கே தான் வைக்கிறாங்க பாருங்க, ஜாக்கெட்ஸ் ஹெல்மெட்ஸு. இது நார்மல் ஸ்டோர் ரூமு, ஸ்டோர் ரூம்லடா, சும்மா ஸ்டோர் பண்ணுறது. அது எங்களோட இடம், அதெல்லாம் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். அதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஜாக்கெட்ஸ் வச்சுப்பாங்க. இதுதான் ரூமு, ஸ்டோர் ரூமு. இங்கே பழைய பொருட்கள்லாம் வச்சுக்கலாம். உங்களுக்கு மொத்தம் மூணு க்ளோஸ் இருக்கும். அந்த மூணு க்ளோஸ் வந்து நீங்கள் எப்போ வேணா கேட்டுக்கலாம். ஆக்சுவலி வந்து அந்த கிஃப்ட், அந்த கிஃப்ட் வந்து ரெட் கலரில் ரேப் பண்ணியிருக்கப்படும். எட்டக்கூடிய இடத்துல இறக்கப்படும். சின்ன, ரொம்ப சின்னதா இருக்கும். ரெண்டாவது குழுவும் சொல்லிட்டு ரொம்ப சின்னதா இருக்கும். எங்க வேணா சுரி வச்சிருப்போம். என்னங்க ஒண்ணு கூட என்ன கண்டுபிடிக்கல, ரெண்டு நிமிஷம் ஆகுது, இன்னும் ஒண்ணு கூட கண்டுபிடிக்கல. அது தெரியல, அது குரங்கு அது ஒண்ணு சாஞ்சிட்டு இருக்கும். அதுக்குள்ளதான் இதுதான் டிவி எல்லாம் பார்ப்போம். பெரிய டிவி, டிவி தான் நமக்கு வந்து சாரா அவங்க வந்து பக்கத்துல வரைக்கும் போறாங்க, ஆனா இது பண்ண முடியல. என்னோட ஆயுதத்தில் மாமா டச் பண்ண கூடாது, எனக்கே தெரியாது. நான் வைக்கிற பாயதான் மதி இல்ல, ஸ்டுவர்ட் தான் பாடி வச்சேன். நான் கொஞ்சம் வச்சேன் ஐடியா சொன்னீங்க. அவ்வளவுதான், என்ன அடுத்த அடுத்த இதை வந்து டக்கு டக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. சாணி பொடியும் போட்டிருக்கேன், சாணி பொடி போறீங்க தெரியும். ஏங்க சாணி குழம்பு போட்டா சாப்பிடணும் தோணுதுங்க. சாணி குல் கிரிக்கெட் கேட் அப்படின்னு புது வண்டிகளில் இருக்கலாம் தான் சொல்ல முடியும். இந்த சந்தில வேணா இருக்கலாம், பெட்ரோல் டேங்கில் கூட ஒளி வச்சிருப்போம். வா மெக்கானிக் சார், வா பைக்கர் ஸ்கேப் வா. ஏய் வண்டி வண்டி மேல கைய வச்ச பூரா ஓட்டுறோம், கொண்ட மேல கைய வச்ச தூக்கி ஓட்டுற மாட்டீங்க. மெத்த மாடியிலே வச்சிருக்க பண்ணலாம், மெத்த மாடியில கூட வச்சிருக்கலாம். அந்த அலைவெளி குள்ளர் கூட சொல்லி இருக்கலாம். ஒரு பாம்பு சவங்க எட்டி பார்க்கலாம் பார்த்து. அது இல்லையா போட்டி இருக்க, அதுல தூக்கி போட்டுருப்பேன் நினைக்கிறேன். சாய் போட்டவங்க எனக்கு தெரியாதுங்க, நான் க்ளூ தான் சொல்ல முடியும். இங்க வாங்க, இந்த கார்ல எந்த வீட்டுல வேணா இருக்கலாம். இல்ல இந்த கார்ல, நம்ம கார்ல எந்த எந்த பிராண்டுக்குள்ள டிஜிக்குள்ள எங்க வேணா இருக்கலாம், சீட்டுக்குள்ள இருக்கலாம். காரை தட்டி பார்த்து வாங்கறதுக்கு தானே அதான் சொன்னாரு மதி ப்ரோ, காரு அப்படின்னு. ஆனா நீங்க காரே இன்ஜின் குள்ள இருக்கலாம், முடிஞ்சா தேங்க கழித்து இன்ஜினை கழித்து நீங்களே இங்க பண்ணீங்கன்னா நீங்க சீக்கிரமா சீக்கிரமா பைக்கர் ஸ்டேப்புக்கு நியூ மெக்கானிக் வந்து நாங்க தேவைப்படுகிறது. நீங்க கழித்து கத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல. இதான் கார் சாவி உள்ள இருக்கும் போது நான் எப்படி உள்ள போட்டிருக்க முடியும்? என்னங்க நீங்க, இல்லைங்க கார்ல இருக்கு ஆனா காருக்குள்ள இல்லைங்க. கார் சாவி இல்லாம நான் எப்படி உள்ள போட்டிருக்க முடியும் சாக்லேட் சொல்லுங்க பாக்கலாம். இங்க பாருங்க மதி சார், ஆல்வேஸ் டியூன்ட் வித் லவ்.
இங்க நிக்கிறாங்க வைஸ் வந்து ஆல்வேஸ் டியூன் வித் லவ் டியூன் பண்ணி டியூன் பண்ணி உங்களுக்கு சூப்பர் டியூனிங்கா கேக்குது பாருங்க கார் டியூன் பண்ணி டியூன் பண்ணி பைக் டியூன் பண்ணி முதல் சாக்லேட்டை 2.5 நிமிஷத்துல எடுத்தாங்க அடுத்த சாக்லேட்டை 3 நிமிஷத்துக்கு 37 எடுத்தாங்க மொத்தம் 3 இருக்கு ரோல் ரெக்கார்ட் வந்து வீணாகிட்டு இருக்கு 6 நிமிஷங்கள் போகி விட்டது நம்ம ஜிம் பக்கத்துல நெருங்கிட்டாங்க ஆனா கண்டுபிடிக்கல இருக்கலாம் கிச்சன்களை ஒவ்வொரு பாத்திரங்களுக்குள்ள வச்சிருக்கலாம் பச்சை பயிர் நடுவுல சொருகி இருக்கலாம் அரிசிகளை சொருகி இருக்கலாம் மூஞ்சிக்கிட்டு வச்சுக்கிறது அப்புறம் ஹனி ஹனி அங்கே வந்து ப்ரோட்டீன் குடிச்சா சாப்பிடுவோம் கீழே பார்த்தீங்கன்னா மைனஸ் பேக்கெட் மைனஸ் பேக்கெட் நாங்கள் எப்போ நாங்கள் நல்லா இந்த இதே சமோசா ஒன்று வச்சுருக்கோம் அந்த ஃப்ரைட் சமோசா அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்காக மைனஸ் வச்சுருக்கோம் பால் பேக்கெட் டெய்லியும் நாங்கள் டீ குடிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு அதனால் எனக்கு ஓவர வைட்டே இருந்துருக்கு இதனால பால் பேக்கெட் ஃப்ரிட்ஜில் தாங்க வைப்பாங்க மணிக்கு டீ வந்தே ஆகணும் ஒரு சந்தில ஒண்ணுதான் வைப்பாங்க எத்தனை வைப்பாங்க மயில் தொகையை விரித்து கொண்டு ஆடும் எனக்கு தெரியாது என்று நான் ஓடும் ஆமா வேலை இருக்குது பாருங்க எடுத்து எனக்கே எட்டாரு நான் சாமியை கும்பிட்டு புளியாரப்பானே ஆனா தோப்பு கண்ண வர போட்டுக்கிறேன் முடிச்சிட்டாங்க எனக்கு என் பிரகதீஷ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி அப்படி என் ஃப்ரெண்டு ஆஃபீஸர் பண்ணுவாங்க அந்த மாதிரி போய் ஒரு தான் போய் வெட்டி சாய் கொடுத்து பக்கத்தில் யாரும் இல்லைங்க சின்ன பசங்க இங்கே இருக்காங்க இப்போ தௌசண்ட் எனக்கே ஒன்றா உனக்கே கொடுத்துருக்கலாமா யாராவது கொடுத்துருக்கேன் இதை போய் கொடுக்கலாம் திருப்பியும் என்ன இப்படி இருக்கேன் பட்ஜெட் சாப்பிட்லாம் நமக்கு சொத்தப்பல் வரும் ஆளே எனக்கு கடாப்பு பிடிக்கிட்டாங்க எனக்கு உனக்கும் பிடிங்கிடுவாங்க சுவிசத்தில் கூடி சீக்கிரத்தில் மறந்துருவான்னு நினைச்சேன்
ஏங்க கவரிங்னு சொல்லிருங்க சொல்லிருங்க பக்கத்து கவரிங்னு சொல்லிருங்க நம்ம வீட்ல செய்வாங்க நம்ம கோல்ட் வாங்கி உண்மையா ஃபர்ஸ்ட் ஒரு ஆசையா வாங்கி கொடுத்துருவோம் கவரிங் இது வந்து மனசு வந்து எக்ஸைட்மெண்ட் வந்து வீணா போயிடக்கூடாது அப்படியே ஒரு டிப்ரெஷன்ல போயிடக்கூடாது அப்படின்னு ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து வாங்கி கொடுத்துருக்கோம் சேவிங்ஸ் அதை நம்ம பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ கோல்டில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பண்ணி வாங்கி எனக்கு இப்படி வாங்கி கொடுத்துறான் அடுத்த பர்த்டேக்கு வந்து எனக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா அப்படியோசா எனக்கு வந்து மினி கூப்பர் காரும் ஒரு 1000 எம்எஸ் போட்டை விட்டுட்டு அடுத்த நெக்ஸ்ட் வார் வாங்கி கொடுப்பாங்க மினி கூப்பர் காரு எங்க பர்சில் எவ்வளவு இருக்கு அக்கௌண்ட் பேக்கப் ஸ்டேட்டஸ் என்ன பேங்க் கோல 1800 நாளையோட முடிய போகுது இன்னைக்கு 1000 வந்து நாங்க செலவு பண்ணிட்டாங்க ஸோ அதனால நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா வந்து அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா டெய்லியும் 1000 சேர்த்து வச்சு 2000 சேர்த்து வச்சு நமக்கு மினி கூப்பர் கார் வாங்கி கொடுக்க போறாங்க எனக்கு ஒரு அப்ரண்டிஸ் இருக்காங்க கடையில ஃபர்ஸ்ட் நவீன் இருந்தான் நவீன் அப்பயுமே இருப்பான் ரெண்டாவது அப்ரண்டிஸ் வந்து மண்டியில இருந்து எங்களுக்கு ஜாயின் பண்ணிப்பாங்க ஸோ அவங்க வந்து எல்லாமே என்னை எடுத்து கொடுத்துட்டு கூட்டத்தில் நானும் நவீனும் கொஞ்சம் நிம்மதியாக குறைவான பிரச்சனை இல்லை ஓகேவா கூட்டுறது பரவல அக்கா அக்கௌண்ட் அக்கா அக்கா இந்த கடையை வந்து மங்களகரமாக அப்புறம் சாமி பூஜை பண்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் நானும் நவீன் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இனிமே அதுக்கு ஒரு ஆள் வந்துருச்சு அதுக்கு ஒரு மகாலட்சுமி வந்து மகாலட்சுமி கடைக்குள்ள உட்கார்ந்துருவாங்க அவங்க எந்திரிச்சு போக மாட்டாங்க ஆனா மகாலட்சுமி வந்து கலாப்பட்டிக்கு மேலதான் போட்டோல இருக்கணும் கலாப்பட்டிக்குள்ளார கலாப்பட்டி வந்து மகாலட்சுமி மட்டும்தான் இருக்கணும் அது சில்லறையா காசா இருக்கணும் நீங்க வந்து கலாப்பட்டிக்கு வந்துட்டீங்கன்னா மகாலட்சுமி அங்க இருக்காது உங்க ஜோபுக்குள்ள வந்து வந்துடும் மகாலட்சுமி பொருளா வந்துடும் பொருளா நீங்க இயரிங் வந்து நிக்கலாம் இல்ல கம்மல் ஸ்லிப்பர் டிரஸ் கம்மலுக்கு இயரிங் கிடையாது நான் சொல்றேன் கம்மல் அதான் சொல்றியா இயரிங் இயரதா இயரிங் கம்மல் ஒண்ணுதான் ஆமா ஆமாடி அதாவது பைத்தியம்னா என்னன்னா காதுல தோடு வாங்கியே காசு அளிக்கிற பைத்தியம் அது ஒரு 15 தோடு வரக்கிறது அடுத்த டோர்ல போறேன் அதே சமயம் வளையலா வாங்கி இது பண்ணோம் ட்ரெஸ்ஸா வாங்கி பண்ணோம் நான் வாங்க ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் அங்கங்க வெளுத்து போயிரு ஒரு வாட்டி துவைக்கும் போது ஏன்னு எனக்கு தெரியல இந்த ட்ரெஸ்ஸும் லைட்டாக வெளுத்த மாதிரி இருக்கும் இது எனக்கு கிஃப்ட் வந்த ட்ரெஸ் மேடம் எனக்கு பர்த்டே கை கொடுத்தாங்க என்ன நாங்கள் வாங்க ட்ரெஸ் வந்து 4 மேலே போட முடியல எங்களால் காரணம் நாங்கள் வந்து ரொம்ப சீன் போடுறதாக நினைக்காதீங்க துவைக்கிறது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அது வந்து கொஞ்சம் பிரச்சனையில் இந்த துணியெல்லாம் வெள்ள வெளியாக ஆயிடுது அதனால எங்களுக்கு ட்ரெஸ்ஸும் சாப்பிட்றதுக்கு செலவு மட்டுமே கரெக்டாக போயிடுது அதை செஞ்சா நாங்கள் மினி கூப்பர் நாங்கள் 2-3 கூட 5 கூட வாங்கலாம் சரி ஓகே பட் போன மாதமும் நான் வந்து 3-4 கேப்லாம் போட்டேன் மாசத்துக்கு 5 போட்டேன் பட் என்னால் என்ன 2 ஒரு வீடியோவில் போடுற உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்துருந்தேன் அதை வாக்கு நான் காப்பாற்றுற அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ நீங்கள் ஏதாச்சும் வீடியோ ஏன் போட மாதிரி கேட்டிங்கன்னா இவங்க தான் காரணம் இவங்க தான் கேட்டுக்குவேன் இவங்க கடைக்கு வந்து சம்திங் உட்காந்துங்கன்னா நான் ஏதாச்சும் நான் போய் சேரலாம் ஐயோ பயமாக இருக்கு சரி ஓகே ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க நாங்களும் என்ஜாய் பண்ணோம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே வந்து என் வைஃபோட செலவு பண்ணோம் ஸோ நம்ம சர்ப்ரைஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ அப்புறம் வந்து நான் கேக் நைட் வெட்டணும் சர்ப்ரைஸ் பண்ணோம் ஸோ நம்ம வந்து எல்லாமே வந்து சர்ப்ரைஸ்லாம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ அவங்க ஹாப்பியாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு பர்த்டே என் பர்த்டேக்காக வெயிட் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு ஏதாச்சும் மாதிரி சர்ப்ரைஸாக பண்ண ஜாலியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் பிடிச்சவங்க பண்ணாங்கன்னா ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ஃபேமிலிக்கு எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்
ஸோ உங்களுக்கு க்ளோஸ்டாக இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் தான் இந்த ஃபீல் அவங்களுக்கு தெரியும். ஸோ மனசுக்குள்ளே வச்சுக்காமல் தைரியமாக பண்ணுங்க. உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் அப்பாவுக்கு, உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு, உங்கள் ஒய்ஃபுக்கு, உங்கள் லவ்வராக இருக்கட்டும். பட் லவ்வர் கன்ஃபார்மாக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள், இல்லைனா காசெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். கையாயிட்டு இந்த கருத்தை வந்து நேரில் அவங்க பார்த்துக்கிட்டோம். ஸோ ஓகே, இதுக்கு மேலே நேரில் பேசுறது பேசினா என் பழசெல்லாம் கிளறி என் வாழ்க்கையில் வந்து கொண்டு தூக்கி போட்டுருவாங்க. ஓகே, அண்டில் தென் சி யூ கைஸ் ஃப்ரம் மரி ஜம்ஸ்டன் சாரா மரி சாரா லாக்ஸ் சாரி மரி சாரா லாக்ஸில் போட வேண்டியது. பட் இப்போ நான் மரி ஜம்ஸ்டன் லாக்ல போடுறேன், ஏன்னா ஒரு சேனல் மெயின்டைன் பண்ண முடியல, என்னால் ஒரு வைஃப் மெயின்டைன் பண்ண முடியும், ஒரே சேனல் மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ரெண்டு அட்டை மெயின்டைன் பண்ண முடியாது, ஒன்று விட்டு போதும். ஓகே சரியா, பை பை.